ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நற்பலன்களை அள்ளித்தரும் அபூர்வமான பௌமாஸ்வினி புண்ணிய தினம். இந்த நன்னாளில் மங்களங்கள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய மங்கள சண்டிகா தேவியை போற்றும் ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். இந்த ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம் பிரம்ம வைவர்த்த புராணத்துல இருக்கு. துர்கா சப்தசதியில் சண்டிகா தேவியானவள் சாமுண்டா அல்லது மாதா துர்கா என்று அழைக்கப்படுகிறாள். இந்த சண்டிகா தேவி மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதியின் இணைந்த ஒரு அம்சம். தினமும் இந்த மங்கள சண்டிகா ஸ்தோத்திரத்தை தவறாமல் ஜபிப்பவர்க்கு பணம், வியாபாரம், வீடு போன்றவற்றில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மங்கள சண்டிகா ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வந்தால் திருமண பிரச்சனைகள் விலகும் என்பது ஐதீகம். துன்பங்களை போக்குபவளான ஸ்ரீ துர்கையை போற்றும் இந்த மங்கள சண்டிகா ஸ்தோத்திரத்தை ராகு கால நேரத்தில் சொல்வதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகள் பொதுவாக தேவி வழிபாட்டிற்கு சிறந்த தினம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் பூஜை அறையில் அம்பாள் படத்திற்கு முன்பு தீபமேற்றி மலர்களை சமர்ப்பித்து ஏதேனும் ஒரு படத்தை நைவேத்தியமாக வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை உளமாற படிப்பதால் குழந்தை பேரில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். முக்கியமாக திருமண தடை உள்ளவர்களுக்கும் விவாகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இது திருமண பேரிற்காகவே உள்ள சிறப்பான ஸ்லோகம்னு கூட சொல்லலாம். வீட்டில் எப்போதும் மங்களங்கள் நிறைந்திருக்கும், சகல சம்பத்துகளும் பெருகி கொண்டே செல்லும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்தை காத்து அருள்கின்ற தாயே, ஆபத்துக்கள் வராமல் காத்து நிற்பவளே, ஆபத்துகள் வந்துவிட்டாலும் அகற்றுபவளே, மங்கள தினமான செவ்வாய்க்கிழமைதோறும் வணங்கத்தக்க மங்கள உருவானவளே, இந்த உலகத்தின் மங்களத்திற்கு மூல காரணமாய் விளங்குபவளே, எல்லா நிலைகளிலும் மங்களத்தை தருபவளே, புண்ணியம் பாவம் ஆகியவற்றை கடந்து நிற்பவளே, ஒவ்வொரு மங்களவாரத்திலும் எனக்கு எல்லா விதமான மங்களத்தையும் அளித்து காத்து அருள்வாயாக அப்படின்றதுதான் இந்த ஸ்தோத்திரத்தோட பொதுவான பொருள். இந்த ஸ்தோத்திரத்தில் முதலில் தொடங்கும் 21 எழுத்துக்கள் கொண்ட பீஜ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வழிபடும் போது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் வகையில் இந்த மந்திரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜ்ய தேவி மங்கள சண்டிகே ஐம் க்ரோம் பட்டு ஸ்வாஹா. இதுதான் அந்த மூல மந்திரம். பீஜ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தால் நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நிச்சயம். நாம் இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ மங்கள சண்டிகா ஸ்தோத்திரம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வ பூஜ்ய தேவி மங்கள சண்டிகே ஐம் க்ரோம் பட ஸ்வாஹா இத்யேவம் சாப்யேக விஞ்சாட்சரோ மனுஹு பூஜ்ய கல்பதருச்சைவ பக்தானாம் சர்வ காமதஹ தசலக்ஷ ஜபேனைவ மந்திர சித்திர் பவேந்திரணாம் மந்திர சித்திர் பவேத்யஸ்ய சவிஷ்ணு சர்வ காமதஹ தியானஞ்ச ஸ்ரூயதாம் பிரம்மன் வேதோக்தம் சர்வ சம்மதம் தேவீம் ஷோடஷ வர்ஷீயாம் சஸ்வத் சுஸ்திர யௌவனாம் சர்வரூப குணாட்யாஞ்ச கோமலாங்கி மனோகராம் ஸ்வேத சம்பக வர்ணாபாம் சந்திர கோட்டி சமப்பிரபாம் வன்ஹி சுத்தாம் சுகாதானாம் ரத்ன பூஷண பூஷிதாம் பிப்ரதீம் கபரீபாரம் மல்லிகா மால்ய பூஷிதம் பிம்போஷ்டிம் சுதத்தீம் சுத்தாம் ஷரத் பத்மணி பாணனாம் ஈஷத்தாஸ்ய பிரசன்னாஸ்யாம் சுனீலோல்பலலோச்சனாம் ஜகத்தாத்ரீஞ்ச தாத்ரீஞ்ச சர்வேப்ய சர்வ சம்பதாம் சம்சார சாகரே கோரே பீதரூபாம் வராம்பஜே தேவ்யாஶ்ச தியானமித்யேவம் ஸ்தவனம் ஸ்ரூயதாம் முனே பிரயத சங்கடக்ரஸ்தோ யேன துஷ்டாவ சங்கரஹ சங்கர உவாச ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதர் தேவி மங்கள சண்டிகே ஹாரிகே விபதாம் ராஷேர் ஹர்ஷ மங்கள காரிகே ஹர்ஷ மங்கள தக்ஷேச்ச ஹர்ஷ மங்கள சண்டிகே சுபே மங்கள தக்ஷேச்ச சுப மங்கள சண்டிகே மங்களே மங்களார்ஹேச்ச சர்வ மங்கள மங்களே சதாம் மங்களதே தேவி சர்வேஷாம் மங்களாலயே
पूज्ये मंगलवारे च मंगलाभीष्ट दैवते पूज्ये मंगलभूपस्य मनुवंशस्य संततम् मंगलाधिष्ठातृदेवी मंगलानां च मंगले संसार मंगलाधारे मोक्ष मंगलदायिनी सारे च मंगलाधारे पारे च सर्वकर्मणां प्रतिमंगलवारे च पूज्ये च मंगलप्रदे स्तोत्रेणानेन शंभुश्च स्तुत्वा मंगलचंडिकां प्रतिमंगलवारे च पूजां कृत्वा गतः शिवः प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमंगला द्वितीये पूजिता सा च मंगलेन ग्रहेण च तृतीये पूजिता भद्रा मंगलेन नृपेण च चतुर्थे मंगले वारे सुंदरी भी प्रपूजिता पंचमे मंगलाकांक्षी नरैर्मंगलचंडिका पूजिता प्रतिविश्वेषु विश्वेसा पूजिता सदा ततः सर्वत्र संपूज्य बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मुनिभिर्मुने देव्याश्च मंगलस्तोत्रं यशृणोति समाहितः तन्मंगलं भवेत् तस्य न भवेत् तदमंगलं वर्धन्ते तत्पुत्र पौत्रश्च मंगलं च दिने दिने वर्धन्ते तत्पुत्र पौत्रश्च मंगलं च दिने दिने मंगलं च दिने दिने इति श्री ब्रह्म वैवर्ते प्रकृति कांडे श्री मंगलचंडिका स्तोत्रं संपूर्णम् செவ்வாய்க்கிழமையன்று இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பகவதி மங்களச்சண்டிகா ஸ்துதியை சொல்பவர்களும் கேட்பவர்களும் எப்போதும் ஐஸ்வர்யத்தை பெறுகிறார்கள். தீமை அவர்களை நெருங்கவே முடியாது. அவரது குடும்பத்தில் திருமணப்பேறு வம்ச விருத்தி என அனைத்து சுபகாரியங்களும் நடக்க துவங்கும். ஒவ்வொரு நாளும் அவர்களது வாழ்வில் மங்களங்களே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து சகல சௌபாகியமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.